ஹலோ, வா விஞ்ஞானம். ஸோ இன்றைக்கி நாம் வந்து விஞ்ஞானத்துக்கு ரிலேட்டடான, விஞ்ஞானத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேக்ஸ் பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸில் உங்களுக்கு ஈஸியாக இருக்குமே சில ஷார்ட்கட்ஸ் சொல்லான்ட்டு இருக்கேன். பேசிக்கலாக இந்த சேனல் வந்து சர்க்கியூட் டிசைன் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இப்பொழுதுக்கு என்னால் போஸ்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேத்ஸ் ஷார்ட்கட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்தளவுக்கு அதை வீடியோவை கம்பைல் பண்ணி எடிட் பண்ணி ஃபைனலாக அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இப்போது நான் இங்கே வந்து உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்ஸ் ஷார்ட்கட்ஸ். அதுவும் இப்போது நம்ம பார்க்க போகிறது ஸ்கொயரிங் ஷார்ட்கட்ஸ். நம்ம சின்ன வயசுலலாம் வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர் டூ ஏபி பி ஸ்கொயர்ன்ட்டு. ஆக்சுவலாக சில பேர் வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு தான் சொல்லணும், சரிங்களா? இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி வந்து அப்ளை பண்ணலான்னு பார்ப்போம். இப்போது 704 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது, அது வந்து நாம் ஸ்கொயர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இது ஏ, இது பின்னு வச்சுக்கோங்க. அப்போது ஏ ஸ்கொயர் என்ன? 49. 2AB என்ன? 7 × 4 × 2 56. பி ஸ்கொயர் என்ன? 4 × 4 16. ஸோ ஆன்சர் வந்து அப்படியே இது எல்லாத்தையுமே அட்டாச் பண்ண வேலை முடிஞ்சு 4956 16. ஈஸியாக இருக்கா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதில் ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணியிருக்கேன் நடுவில். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஏ ஸ்கொயர், 2ABன்னா 30, பி ஸ்கொயர்னா 9. இப்போது 9 வந்து சிங்கிள் டிஜிட் நம்பர். ஸோ சிங்கிள் டிஜிட் இருந்தால் ஒரு ஜீரோவை வந்து எப்போவுமே போட்டுக்கோங்க, இது மறந்துடாதீங்க. சிங்கிள் டிஜிட் இருந்தால் எப்போவுமே ஒரு ஜீரோ போட்டுக்கோங்க. இப்போது இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஜீரோ வந்திருக்கு, இல்லைங்களா? ஐதர் திஸ் இல்லாட்டி இதாக கூட இருக்கல, இது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஜீரோ ஆட் ஆகிருக்குங்காட்டி நம்ம நடுவில் இங்கே ஒரு ஜீரோ போட்டுக்கணும். அப்போ ஆன்சர் வந்து 2503000009. ஓகேங்களா? இப்போது இந்த ஷார்ட்கட்டை 2 டிஜிட்டுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக முடியும். இப்போது நம்ம மேலே போட்டோம்ல 704 ஸ்கொயர் இங்கே, ஸோ அது வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணி பார்க்குறோம். ஸோ 74 ஸ்கொயருக்கு பார்த்திங்கன்னா அதே ஏ ஸ்கொயர் 2ABB ஸ்கொயர் தான் வரும். ஸோ 49 56 16. பட் இது ஆன்சர் கிடையாது. இப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10th டிஜிட் மட்டும் எடுத்து முன்னாடி நம்பர் கூட ஆட் பண்ணணும், அப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ 10th டிஜிட் என்னது இங்கே? 5 எடுத்து 49 கூட ஆட் பண்ணால் 54. ஸோ 5 4 6, அப்புறம் 1 6 பாக்கி இருக்கிறது. இங்கே இருக்கிற 10th டிஜிட் என்னென்னு பார்த்தோம்னா 1. அதை எடுத்து முன்னாடி இருக்கிற நம்பர் கூட ஆட் பண்ணோம்னா, முன்னாடினா இந்த ஃபுல் நம்பர் கூட ஆட் பண்ணும், இப்போ 5 4 7 வரும். அப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது 6, அதை அட்டாச் பண்ணிடணும். அப்போ ஆன்சர் வந்து இதுதான். ஓ சாரி, இதுதான், அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து யார்கிட்ட வேணாலும் இந்த மாதிரி 2 டிஜிட் நம்பரோ இல்லை 3 டிஜிட் நம்பர் வித் ஜீரோ இந்த மிடில், இல்லாட்டி 2 0s இந்த மிடில், அந்த மாதிரி எது வேணாலும் கேட்கலாம். நம்பர் ஆஃப் ஷார்ட்கட்ஸை போஸ்ட் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இனி வேறு ஏதோ ஷார்ட்கட் வேணும்னா சொல்லுங்கள். தேங்க்யூ.